வணக்கம். இன்றைக்கி நம்ம 20 பொது தமிழ் வினாவடைகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? சரியான விடை ஆர்க்டிக் ஆலா. செகண்ட் க்வெஸ்சன், நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யார்? சரியான விடை சக்தி முத்தப்புலவர். தேர்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை டாக்டர் சலீம் அலி. ஃபோர்த் க்வெஸ்சன், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சரியான விடை கப்பல் பறவை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? சரியான விடை 400 கிலோமீட்டர். சிக்ஸ்த் க்வெஸ்சன், கப்பல் கூளை கெடா என்று அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் கூளை கெடா என்று அழைக்கப்படும் பறவை எது? சரியான விடை கப்பல் பறவை. செவன்த் க்வெஸ்சன், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகள் வலசை போதல் பற்றிய செய்தியை கூறியவர் யார்? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகள் வலசை போதல் பற்றிய செய்தியை கூறியவர் யார்? சரியான விடை சக்தி முத்தப்புலவர். எயித்து க்வெஸ்சன், கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? சரியான விடை கப்பல் பறவை. நைன்த் க்வெஸ்சன், ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? சரியான விடை பறவைகள். டென்த் க்வெஸ்சன், தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவி ராயின் என்று பாடியவர் யார்? தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவி ராயின் என்று பாடியவர் யார்? சரியான விடை சக்தி முத்தப்புலவர். லெவன்த் க்வெஸ்சன், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை டாக்டர் சலீம் அலி. டுவெல்த் க்வெஸ்சன், உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மார்ச் 20. தேர்டீன்த் க்வெஸ்சன், காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? சரியான விடை பாரதியார். 14th க்வெஸ்சன், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? சரியான விடை டாக்டர் சலீம் அலி. 15th க்வெஸ்சன், ஆர்க்டிக் ஆலா என்ற பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும்? ஆர்க்டிக் ஆலா என்ற பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும்? சரியான விடை 22,000 கிலோமீட்டர். 16th க்வெஸ்சன், இமயமலை தொடரில் 4,000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட வாழக்கூடிய பறவை எது? இமயமலை தொடரில் 4,000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட வாழக்கூடிய பறவை எது? சரியான விடை சிட்டுக்குருவி. 17th க்வெஸ்சன்,
மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியான விடை சீவக சிந்தாமணி. 18th question. விருத்தம் என்னும் பாவினால் அமைந்த முதல் காப்பியம் எது? விருத்தம் என்னும் பாவினால் அமைந்த முதல் காப்பியம் எது? சரியான விடை சீவக சிந்தாமணி. 19th question. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் சரியான விடை 10 முதல் 13 ஆண்டுகள். Question number 20. சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? சரியான விடை 13.